வணக்கம். இன்னைக்கு வெளியில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஸ்டோரி பார்க்குறோம் இல்லையா. இந்த ஸ்டோரியில் என்ன சொல்ல வராங்கன்னா, மனுஷனோட கஷ்டத்தை வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு கதை. ஒரு ஆசிரம ஊரில் ஒரு முனிவர் இருக்கார். முனிவர் தேடி ஒருத்தர் நிறையா பிரச்சனைகளோட என்னடா அது லைஃப் இப்படியே போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனையோட அந்த இடத்துக்கு வரான். ஸோ அவன் வந்து முனிவர் பார்க்கறதுக்காக உட்காந்துருக்கான். முனிவர் வந்து ரொம்ப நேரம் மந்திரம் ஓதிக்கிட்டே இருக்காரு, கண்ணை மூடி ஓடி இருக்கறனால அவர் முன்னாடி உட்காந்து சும்மா பார்த்துக்கிட்டுருக்கான். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் முனிவர் வந்து கண்ணை திறக்கிறாரு. திறக்கும்போது இவன் என்ன செய்கிறான்னா, குருவே இந்த மாதிரி எனக்கு லைஃப் ஃபுல்லாக ஒரே பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்போ பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, நான் நல்லதாக பண்ணுறேன் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஸோ அப்படி சொல்லும் போது ஒன்று முனிவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது கொஞ்ச நேரம் அப்படியே ஆழ்ந்து யோசிச்சுட்டு அவனே ஒத்து பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் நான் சொல்கிறது நீ செய்யலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கண்டிப்பாக குருவே, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு அவனே, சரி அங்கே குடத்து மேலே இருக்கிற டம்ளர் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இவனும் போய் குடத்து மேலே இருக்கிற டம்ளர் எடுத்துகிட்டு வரான். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்று அப்படின்னு சொல்கிறான். தண்ணி இவரும் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அதை கையில் ஹோல்டு பண்ணி வை அப்படின்னு சொல்கிறாரு. கையில் பிடிச்சி வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவனும் செஞ்சுட்டு கையில் பிடிச்சி வைக்கிறான். அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். இப்போ எப்படி உனக்கு ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை குருவே, ஒன்றும் இல்லை, நான் நம்மளை படிச்சுட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதே ஒரு 15 நிமிஷம் ஆகுது, 20 நிமிஷம் ஆகுது. 20 நிமிஷம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் குரு கேட்குறாங்க, இப்போ எப்படி இருக்குது கை அப்படின்னு சொல்கிறாங்க. லைட்டாக எனக்கு கொஞ்சம் இங்கெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது குருவே, எதுக்கு இப்போ கொடுத்து வைக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் சொல்கிறது மட்டும் செய்யு அப்படின்னு சொல்கிறாரு. பிடிச்சிட்டே இருக்கலாம். அப்போது 1 மணி நேரம் கிடக்குது, 2 மணி நேரம் கிடக்குது. இவனுக்கு ரொம்ப வலி பெயின் எடுக்காமல் தோள்பட்டையெல்லாம் ஃபுல்லாக வலிக்க ஆரம்பிக்குது. உடனே அந்த குரு விட்டு அதை அவனே சொல்கிறான், குருவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கை தோள்பட்டை எல்லாமே வலிக்க ஆரம்பிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, சரி இப்போ நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லு அப்படிங்கிறாரு. இதே வந்து நீ ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தா உனக்கு கை என்ன இருக்கும் அப்படின்னா, என் கை வந்து மரத்தை போன மாதிரி ஆகிருக்கு குருவே, கையே வந்து செயல்படாத மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். சொல்கிறது கிடமே குரு சொல்கிறாரு, இப்படி தான் உனக்கு கஷ்டம் இவ்வளோ இருக்கும், ஒரு நாளைக்கு ஒரு கஷ்டம் உனக்கு இருந்துச்சுன்னா அந்த கஷ்டத்தை வந்து நீ கைக்குள்ளாலேயே வச்சுக்கிட்டே அப்படின்னா, அந்த கண்டினியூஸாக வச்சுட்டே இருக்கும்போது அந்த வலி வந்து ஃபுல்லாக மூளையில் போய் சேர்த்து நிற்கும். அப்போ அந்த மூளை என்ன செய்யும், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷனே கொடுக்காது, அது வந்து நிறைய ப்ராப்ளத்துலேயே ஏற்படுத்தி தரும். மறுபடியும் மறுபடியும் உனக்கு மனசு கஷ்டமே தான் இருக்கும், அந்த ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுலேருந்து ஈஸியாக புரிஞ்சுதுங்களா, நம்ம ஒரு பிரச்சனையை நமக்குள்ளாரே வச்சுட்டு இருந்துட்டு அதையே பிரச்சனையை சொல்லிகிட்டே இருந்தோம்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் நமக்கு கிடைக்க போகிறதில்ல. அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றத பார்த்து நம்ம அதுக்கான வழிகளை ஏற்படுத்திக்கும் பொழுது நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக நம்ம ரிலீவ் பண்ணி வந்துக்க முடியும். ஸோ பிரச்சனையை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை, பிரச்சனைக்கான சொல்யூஷனை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறத வச்சு ஈஸியாக நம்ம பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிக்கலாம். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கதையில் பற்றின கமெண்ட் வந்து கீழே கமெண்ட் சோர்ஸில் பண்ணுங்கள். தேங்க்யூ.